வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரி ஹாகர்ஃபில்ஸில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இன்று மாலை மிசிசாகா ஆஃப் த கிரெடிட் ஃபர்ஸ்ட் நேஷன் முதல்குடி பகுதிக்கு அருகில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. காணாமல் போனதாக கூறப்பட்ட வாகனத்தை நிறுத்திய பின்னர் ஹால்டிமெண்ட் ஓபிபி அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டார். உயிர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு ஆண் பெண் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். ஓபிபி அதிகாரியின் மரணம் குறித்து ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஆரம்பமான கடுமையான குளிர்கால புயல்களை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கனேடியர்களுக்கு மின்சாரம் இல்லாத நிலை தொடர்கின்றது. ஒன்டாரியோ, கிபெக், நியூ பிரான்ஸ்விக் மாகாணங்களில் சில பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு மின்சாரம் இல்லாத நிலை இன்றும் தொடர்கின்றது. இவர்களுக்கு மின்சாரத்தை மீண்டும் வழங்கும் முயற்சியில் பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார்கள். கிபெக் மாகாணத்தில் 27,000 பேருக்கு மின்சாரம் இல்லாத நிலை தொடர்வதாக ஹைட்ரோ கிபெக் இன்று மாலை தெரிவித்திருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை இரவு முதல் 670,000 வாடிக்கையாளர்கள் வரை கிபெக் மாகாணத்தில் மின்சாரத்தை இழந்திருந்தனர் என ஹைட்ரோ கிபெக் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது. ஒன்டாரியோ மாகாணத்தில் 11,000 பேருக்கு மின்சாரம் இல்லாத நிலை தொடர்வதாக ஹைட்ரோவன் இன்று மாலை தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் குளிர்கால புயல் ஆரம்பித்ததில் இருந்து ஒன்டாரியோவில் 430,000 மேற்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹைட்ரோவன் தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தின் நயாகரா பகுதிக்கு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அவசர நிலை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. பாரிஸ் சவுண்ட் நகருக்கான பனிமூட்டம் எச்சரிக்கை சுற்றுச்சூழல் கனடாவினால் இன்று பிற்பகல் விடுக்கப்பட்டது. பரி, கிரேப்ரூஸ் நகரங்களுக்கும் இன்று பனிமூட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பனிப்புயல் காரணமாக எதிர்கொள்ளப்பட்ட தாமதத்துக்கு பின்னர் முக்கிய வழித்தடத்தில் புகையிரத சேவையை வயாட் ரயில் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. சனிக்கிழமையன்று சிஎன் புகையிரதம் தடம் புரண்டதை அடுத்து ஞாயிறு திங்கள் கிழமைகளில் டொரண்டோ ஒட்டோவா, டொரண்டோ மொன்ட்ரியல் புகையிரத சேவையை வயாட் ரயில் ரத்து செய்திருந்தது. இந்த சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெரும்பான்மையான வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரத்தை மீள வழங்கியுள்ளதாக நியூ பிரான்ஸ்விக் பவர் இன்று மாலை அறிவித்திருக்கிறது. 40 குறைவான குடியிருப்பாளர்கள் தொடர்ந்து மின்சாரம் இல்லாத நிலையில் உள்ளதாகவும் நியூ பிரான்ஸ்விக் பவர் கூறியிருக்கிறது. குளிர்கால புயலில் உச்சத்தில் நியூ பிரான்ஸ்விக் மாகாணத்தில் 70,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் இல்லாத நிலை இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 25 மாகாணத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மின்தடைகளில் இது ஒன்றாகும் என்று நியூ பிரான்ஸ்விக் பவர் கூறியிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்கேச்வான் மாகாணங்களில் சில பகுதிகளுக்கும் காற்று, பனிப்பொழிவு, உறைபனி, மலை எச்சரிக்கைகள் சுற்றுச்சூழல் கனடாவால் வெளியிடப்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் கடலோர தென்மேற்கு சமூகங்கள் வெள்ள எச்சரிக்கையை அபாய கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. கோவிட் தனிமைப்படுத்தப்பட்ட விதிகளை மீறியதற்காக கனேடியர்களுக்கு குறைந்தபட்சம் $15 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. 2022 இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர் எரிக் டன்கன் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த தரவுகளை பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த அபராதத்தில் செலுத்தப்பட்ட தொகையில் குறித்த தரவுகள் எதுவும் வெளியாகவில்லை. ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மத்திய தனிமைப்படுத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் 3,614 அபராத சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த 8 காலத்தில் ஒன்டாரியோ மாகாணத்தில் மாத்திரம் 2,672 அபராத சீட்டுகள் வழங்கப்பட்டன. இதில் கியூபெக், சஸ்கேச்வான், அல்பர்டா அல்லது டெரிட்டோரிஸ் எனப்படும் பிரதேசங்களின் தரவுகள் உள்ளடக்கப்படவில்லை. உலக இளையோர் ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் ஆட்டத்தின் 1வது போட்டியில் கனேடிய அணி தோல்வியடைந்திருக்கிறது. உலக இளையோர் ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடர் ஹாலிஃபாக்ஸ் நகரில் நேற்று ஆரம்பமானது. 1வது ஆட்டத்தில் செக் ரிபப்ளிக் அணியிடம் கனேடிய அணி 5-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்துள்ளது. கனேடிய அணியின் அடுத்த ஆட்டம் நாளை ஜெர்மனி அணிக்கு எதிராக நடைபெறுகின்றது. இந்த தொடர் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை தொடரவுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.